முருகாச்சரணம். திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாடல் எண் 23. கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சியடை என்கிற திருச்செந்தூர் பாடல். இந்த திருச்செந்தூர் பாடலில் காவடிச்சிந்து ராகத்தில் அங்கதாளம் அஞ்சர் அக்ஷரத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடலில் அருணகிரிநாதர் கேட்குறார், பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற வர வேணும். புகழ் ஓதும், உன்னுடைய திருப்புகழை பாடுகின்ற அடியவர்களோடு என்னை சேரு, அந்த அடியவர்களோடு இருக்கிற போது எனக்கு நல்ல குணங்கள்லாம் வரும், பண்பு பெற, உயர்ந்த பண்புகளை உயர்ந்த குணங்களை எனக்கு கிடைக்கும். யாரோட இருந்தால், உன்னுடைய திருப்புகழ் ஓதும் அன்பர்களுடன், வழிபாடுருவாரோடு அருளாதாரமாய் அப்படின்னு ஒரு திருப்புகளை சொல்லுவார். அந்த வழிபாடு செய்பவர்களோட என்னைக்கு என்னை சேர்க்க போகிறேன், அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அருள் அப்படிம்பார். அடியாரோடு சேர்ப்பாயலையோ அப்படின்னு கேட்பார் கார்ச்சார் குழலால் அந்த அந்த பாட்டில். அந்த உனக்கு அடிமை படும் அவர் தொண்டு புரிவேனா, உனக்கு அடிமையாக இருக்காளே, உன்னுடைய அடியவர்கள் இருக்காளே, அவளுக்கு தொண்டு செய்யறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடு. அந்த அடியவர்களோடு சேர்ந்து இருக்கணும், அடியவர்களோடு இருக்கிற போது இறைவனை புகழ் அதைத்தான் சத்சங்கம்னு சொல்கிறோம். அந்த சத்சங்கத்தில் இருக்கிற போது நல்ல எண்ணங்கள் நல்ல முறைகள் அதெல்லாம் தானே படியும். அதுக்காக தான் கேட்குற, உன்னுடைய அடியவர்களோட உன்னுடைய புகழை பாடுகிற அடியவர்களோட என்னை சேரு, அப்போ வந்து எனக்கு நீ நான் எதுக்கும் பயப்பட வேண்டான்னு நீ வருவேன், அஞ்சல் அஞ்சல் என வருவாயே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பலகாலும் கண்டு உளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என நின்று விதியாலே. பெண்கள்கிட்ட எப்படியெல்லாம் மயங்குறோம் அப்படின்னுட்டு சொல்கிறார். கண்டு மொழி, மொழி வந்து கற்கண்டு மாதிரி இனிமையாக இருக்குது. கொம்பு கொங்கை, கொம்புனா யானை, கொங்கை மார்பகங்கள் யானை போன்று பெரிதாக இருக்கு. வஞ்சி இடை கொடி போன்ற இடை, வஞ்சினா கொடி, கொடி போன்ற இடுப்பு. அம்பு நஞ்சு, நஞ்சு கண்கள், கருமையான கூந்தல் என்றெல்லாம் பலகாலும் வெகு நாட்கள் கண்டு உளம் வருந்தி அதை பார்த்து அதில் வந்து மனசை ஈடுபட்டு நொந்து மங்கையர் வசம் புரிந்து பெண்களிடம் ஈடுபட்டு கங்குல் பகல் என்று நின்று இரவும் பகலும் அதை பற்றியே யோசிச்சுண்டு அதை பற்றியே நினைத்து கொண்டு இருந்து அந்த விதியாலே. இது வந்து முன்வினையினால தான் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே வருது அப்படிங்கிற விதியாலே. பண்டை வினை கொண்டு உழன்று, முற்பிறவிகளில் செய்த வினைகளின் காரணமாக இந்த மாதிரி மாயையில் உழன்று கொண்டு வெந்து விழுகின்றல் கண்டு கஷ்டப்படுறத பார்த்து, நே முருகா நீ எனக்கு அஞ்சல் என வர வேணும், நான் பயப்படாத அப்படின்னு சொல்லி நீ என்னை காப்பாற்றுவதற்கு வா. அதுக்கு பங்கைய பதங்கள் தந்து, உன்னுடைய தாமரை போன்ற பாதங்களை எனக்கு கொடு. இந்த பெண்களின் மயக்கத்தில் இந்த உலக இது மாயையான இன்பங்களில் ஈடுபட்டு நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன்,
அதிலிருந்து என்னை மீட்பதற்கு நீ உன்னுடைய பாதங்களை தர வேண்டும். பங்கைய பதங்கள் தந்து, பங்கயம்னா பங்கஜம் தாமரை. புகழ் ஓதும் பண்புடைய சிந்தையர், புகழ் ஓதும் உன்னுடைய திருப்புகழை படிக்கின்ற, உன்னுடைய பெருமைமிக்க புகழை படிக்கின்ற சிந்தை அன்பர், அந்த எண்ணத்தை உடைய அன்பர்கள், அவர்களுடன் கலந்து, அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற, நல்ல ஒரு உயர்ந்த பண்புகளை நான் பெறும்படியாக அஞ்சல் அஞ்சல் என வாராய். இந்த பாட்டில் வந்து நம்ம திருப்புகழ் அன்பர்கள் அப்படின்னு தான் இருக்கு. திருப்புகழ் ஓதும் அன்பர்கள், அதுதான் திருப்புகழ் அன்பர். இந்த பண்புடைய சிந்தை அன்பர், புகழ் ஓதும் பண்புடைய சிந்தை அன்பர், திருப்புகழ் அன்பர்கள் அவர்களோடு என்னை சேர்த்துரு அப்படின்னு கேட்குறார். தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய். வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு அற நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென்குற மடந்தை செங்கை வந்து அழகுடன் கலந்த மணிமார்பா. வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு அற நெருங்கி இண்டு, தொங்கல்னா மாலை, அழகிய மலர் மாலை, வண்டுகள் வந்து மொய்க்கின்ற அழகிய மாலைகளை அணிந்து கொண்டு அற நெருங்கி, அதாவது அவ்வளோ நெருக்கமா ஈண்டு வம்பினை அடைந்து. அந்த ஈண்டு வம்பு அப்படின்னா இந்த இடத்துல அழகிய மார்க்கச்சைகளை அணிந்துள்ள சந்தின் மிக மூழ்கி, சந்துன்னா இந்த இடத்துல சந்தனம், சந்தனத்தில் சந்தனத்தை நிறைய பூசி கொண்டிருக்கின்ற வஞ்சி, அந்த இடத்துல வஞ்சிங்கிறதோ வள்ளிக்கொடி, அந்த வஞ்சியை முனிந்த கொங்கை மென்குற மடந்தை, இந்த அழகிய ஸ்தனங்களை உடைய குறப்பெண் வள்ளியை செங்கை வந்து அழகுடன் கலந்த மணிமார்பா. அழகிய தன்னுடைய சிவந்த கரங்களால் அணைத்து கொண்டிருக்கின்ற ரத்ன மாலைகள் அணிந்த முருகப்பெருமானே, மணிமார்பா அழகிய ஆபரணங்களை அணிந்த மார்பினை உடையவன், வள்ளியோட அழக வர்ணிக்கிறார் முத இந்த ரெண்டு வரிகளில். தின் திரள் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில் மீதே சென்று அசுரர் அஞ்ச வென்று குன்றிடை மனம் உணர்ந்த செந்தில் நகர் வந்து அமர்ந்த பெருமாளே. இந்த பாடல்ல இந்த வரிகள்ல திருப்பரங்குன்றத்துல தேவயானையம் மணந்ததை பத்தி சொல்றார். குன்றிடை மனம் உணர்ந்தார். திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் ஏன் சொல்றோம்னா, அந்த தேவர்களை காப்பாத்துறதுக்காக அசுரர்களை அழித்த பிறகு திருமணம் செய்து கொண்டார்னு பாடுறாரிங்க. அதனால இது இந்த இடம் வந்து குன்றிடை மனம் புணர்ந்தது அப்படின்னு சொன்னால் தேவயானை கல்யாணத்தை, திருப்பரங்குன்றத்தில் தேவயானை கல்யாணத்தை குறிப்பிடும். திருச்செந்தூர் பாடலில் இந்த கண்டுமொழி கொம்பு அந்த இந்த பாட்டில் திருப்பரங்குன்றத்தில் தேவயானையருக்கு திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறார். தின் திரள் புனைந்த அண்டர், நல்ல வலிமை வாய்ந்த தேவர்கள் தங்கள் அபயங்கள் கண்டு, அவர் முருகனிடம் வந்து சரணாகதி அடைந்தார்கள். இந்த சூரபத்மன்ட்டேந்து எங்களை காப்பாற்றணும்னு கண்டு செஞ்சமர் புனைந்து, அதற்காக மிகுந்த கடுமையான போர் செய்த துங்க மயில் மீது, அழகிய அந்த மயில் மீது வந்து சென்று அசுரர் அஞ்ச வென்று, அந்த போர்க்களம் போருக்கு செல்லும்போது மயில் மீது சென்று அந்த அசுரர்களெல்லாம் நடுங்கி அந்த அசுரர்களை தோற்கடித்து பிறகு
குன்றிடை மனம் புணர்ந்த திருப்பரங்குன்றத்தில் தேவயானியை திருமணம் செய்து கொண்ட செந்தில் நகர் வந்த மர்ந்த பெருமானே, திருச்செந்திலில் வாழ்கின்ற முருகப்பெருமானே, நீ எனக்கு புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய். திருப்புகழ் அன்பர்களோடு என்னை சேர்த்து வெய்யே அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.